ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम योग ज्ञान सिद्धर ओम श्री राज योग गुरु चरणम योग சக்தி அப்படின்றது என்னன்னு சொல்றாங்க அப்படினா இந்த யோக சக்தியை தான் வந்து குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது ஆத்ம சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த சக்தியை எழுப்புவதற்கு, இந்த சக்தி வந்து நம்ம உடம்புல இருக்குது, அதுக்கான அந்த சக்தி அமைப்பு வந்து மானிட்டர்களுக்கு தான் அந்த பவர் வந்து இருக்குது. அதை வந்து இயக்கி அதை அனுபவிக்கக்கூடிய நிலையும், அதன் மூலமாக இறைவனை அடைகிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் இறைவன் வந்து மனிதருக்கு அளிச்சிருக்கார். அதுதான் பிறவியிலே வந்து மானிட பிறவியை வந்து ரொம்ப உயர்வாக பேசக்கூடிய காரணம் வந்து அதுதான். ஆக அந்த சக்தி எழுப்புவதற்கு, அந்த சக்தி எழுப்புவதற்கு அதுக்கு ஒரு ஆதாரமாக ஒரு உயிராக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிராணாயாம பயிற்சி. இந்த பிராணாயாம பயிற்சி அப்படின்னு சொன்னால், பிராணனை வசப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவது தான் பிராணாயாம பயிற்சி. இந்த பிராணசக்தி அப்படின்னா எல்லாமே வந்து பிராணசக்தி மூலமாக தான் உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அது அது அணுக்கள் சொல்கிறோம். இந்த அணுக்கள் அடிப்படையில் இந்த பிராணசக்தி நம்மளும் எவ்வளோ அணுக்கள் மூலமாக தான் நம்ம உடலில் உருவாகிருக்கு. அந்த பிராணசக்தியின் மூலமாக தான் அது இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த அணுக்கள் எல்லாம் இயங்குவதும் எல்லாம் பிராணசக்தி, எல்லாமே பிராணசக்தியின் மூலமாக தான் இயங்குது. எல்லாமே பிராணசக்தியின் ஒரு கூட்டு நிலையில் தான் எல்லாமே இருக்குது. ஒரு நாற்காலி எடுத்துக்கலாம், ஒரு உட்கார சோப்பா எடுத்துக்கலாம், எதாக இருந்தாலும் அது வெவ்வேறு பரிணாமங்களில் அது செயல்படுது. ஆனால் யோக சக்தி அப்படின்றது வந்து எல்லா நிலையிலிருந்தும் அது செயல்படும், எல்லா வகையிலும் எல்லா நிலையிலையும் அது தொடர்பு கொள்ள முடியும் யோக சக்தியை கொண்டு. அப்படிப்பட்ட ஒரு பவர் தான் யோக சக்தி. இந்த யோக சக்தி எழுப்புவதற்கு பிராணாயாம பயிற்சி தான் அதுக்கு, நான் சொன்னது போல், ஒரு முக்கியமான ஒரு விஷயம். உயிர், அதுதான் உயிர்னு சொல்றோம். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம் யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜ யோக குரு சரணம்.